ஹாய், வெல்கம் ப்ரோ திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இ பாஸ் எப்படி நம்ம மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஒரு டெத்து இல்லை ஒரு மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் இ பாஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தனியாக தொழில் பண்ணுறவங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்க இவங்க எல்லாருக்குமே இ பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரோம் ப்ரௌசரில் போய்க்குங்க, போயிட்டு டிஎன்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ரைட் சைட் கார்னரில் ஒரு மூணு டாட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா கீழே ரெக்வஸ்ட் டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னாக்கா, நம்மளோட மொபைல் வந்து கம்ப்யூட்டரில் வியூ ஆகிற மாதிரி இருக்கும். இதை கொடுத்தீங்கனாக்கா இதில் முதல் ஆப்ஷன் வருது பாருங்கள், டிஎன்இ ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜுக்கு தான் வரும், நீங்கள் எங்கே பயணம் செய்கிறீர்கள்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மற்றவர்கள்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், உங்களோட மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோடு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி இருக்கு பாருங்க, அதை கொடுத்துங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் டைப் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் ஆகி உள்ளே போயிடும். இதை ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், இதை தள்ளிட்டே வந்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், சுய தொழில் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜுக்கு தான் வரும், இதில் கேட்டகரி வகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட் செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர், மோட்டார் டெக்னீஷியன், கார்பெண்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுற கேட்டகரி எந்த கேட்டகரின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்துதான் அப்ளிகண்ட் நேம், நீங்கள் யார் நேமில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரைட் சைடில் பாருங்கள், அடையாள சான்று வகை, அதாவது ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், இதில் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துங்க. நான் ஆதார் கார்டு கொடுத்துருக்குறேன். அடுத்து அடையாள அட்டை எண், உங்களோட ஆதார் நம்பர் அதில் டைப் பண்ணிக்கங்க, இல்லை ஆதார் கார்டு இல்லை நீங்கள் எந்த ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதோட நம்பர் அதில் டைப் பண்ணிக்கங்க. அடுத்து காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப், அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று அதில் அப்லோட் பண்ணிக்கங்க, அதாவது இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் ஃபார்மெட்டாகவும் இருக்கலாம், இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்டாகவும் இருக்கலாம். ஆனால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 MB இருக்கணும். நான் என்னோடய ஆதார் கார்டு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே உங்களோட அட்ரஸை டைப் பண்ணிக்கங்க. அடுத்து பின்கோடு, உங்களோட பின்கோடு எதுவோ அதை டைப் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட வண்டி, பைக் வச்சுருக்கீங்களா இல்லை கார் வச்சுருக்கீங்களா இல்லை டாக்ஸியா, நீங்கள் எந்த வண்டி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் பைக் கொடுத்துக்குறேன். அடுத்து ரைட் சைடில் தாலுக்கா, உங்களோட தாலுக்கா எதுவும் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட வண்டி நம்பர் எதுவும் அந்த வண்டி நம்பரை டைப் பண்ணிக்கங்க. எல்லாத்தையுமே ஒரு டைம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துங்க.
அடுத்து இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே அக்செப்ட் அண்ட் சப்மிட்ன்றது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட இ பாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் கீழே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக உங்களோட மொபைல் நம்பரை திருப்பி கேட்பாங்க. திரும்ப ஒரு டைம் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. கீழே இன்னொரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோடையும் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துங்க. அவ்வளோதான், உங்களோட இ பாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை கீழே தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட இ பாஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இ பாஸ் வந்து எந்த டேட் வரைக்கும் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு வேலிடிட்டி டேட் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.